ஹாய் கைஸ், வெல்கம் பேக். டுடே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான தமிழ் சினிமா கோலிவுட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ட் நம்ம விசால் வந்து 33 படத்தை நடிக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லிடுறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம வினீத் குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை ஒரு பேன் இந்தியா மூவி எடுக்க போகிறோம் சொல்லிடுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிக் பட்ஜெட் எடுக்க போகிறோம் சொல்லிடுறாங்க. ரீசன்ட் டைமில் கூட நம்ம துப்பறிவான 2 வந்து நம்ம விசால் டேரக்ஷனாக எடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லிடுறாங்க. அந்த படத்துக்கு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் பண்ணி அவரே நடிக்க போகிறாரு. இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம விசால் வந்து 33 படத்தில் நம்ம ஆர்திக் சந்திரன் டேரக்ஷன் நடிக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லிடுறாங்க. இந்த மூவி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேன் இந்தியா மூவியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் அப்டேட்டா, நம்ம சிபி சக்கரவர்த்தி டேரக்ட், நம்ம சிவகார்த்திகேயன் சிவா இங்கே வந்து டான் மூவி நடிச்சிருக்காங்க. டூடே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சீன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சாங்கு உண்மையிலே வேற லெவலாக இருக்கு. இந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜலபூலு ஜங்குன்னு வச்சிருக்காங்க. ஒரே வித்தியாசமாக தான் இருக்கு. நம்ம படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் வித்தியாசமாக கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. நம்ம சிவாங்கி நடிச்சிருக்காங்க. இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க படத்தை. இந்த படத்தை முக்கியமாக நம்ம அனில் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. மேபி இந்த படத்துக்கான டீசர் வந்து கிறிஸ்மஸ் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்டா, நம்ம சுகுமார் டைரக்ட், நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல நம்ம அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா மந்தனா வந்து புஷ்பா த ரைஸ் ஆஃப் பார்ட் 1 மூவி நடிச்சிருக்காங்க. இந்த மூவி வந்து டுமாரோ வந்து பிக் ஸ்கிரீன் தேட்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவி. இந்த படத்தில் தமிழ்லேயே டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு சாங்லாம் ரிலீஸ் பண்ணினா தமிழில் உண்மையிலே வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் கூட நம்ம பார்த்துருப்போம், வேற லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட்னு இருக்கிற மூவி. இந்த படத்தை நாளைக்கு வந்து பிக் ஸ்கிரீன் தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை யார் யார் எஃப்டி பஸ் பார்க்க போறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டா, நம்ம பூரி ஜெகநாத் டேரக்டர், நம்ம மணி சர்மா மியூசிக்ல நம்ம விஜய் தேவர்கொண்ட வந்து லிகர்னு ஒரு மூவி நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து August 25, 2022 பிக் ஸ்கிரீன் தேட்டர் ரிலீஸ் பண்ண போறதா அஃபிஷியலா சொல்லிருக்காங்க. இந்த படத்துக்கான குளிம்ஸி வந்து December 31 நியூ இயர் செலிபிரேஷனா ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா இந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் டப் பண்ண போறாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாக்ஸிங் ஃபிலிமா இருக்க போது இது ஒரு பேன் இந்தியா மூவி. லாஸ்ட் அப்டேட்டா, நம்ம என் ராகவன் டேரக்ட், நம்ம டிமான் மியூசிக்ல நம்ம பிரபுதேவா வந்து மைடியர் புதம் மூவி நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மோஷன் போஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணி தான் அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டூடே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஒரு வீடியோ சாங் திங்க் பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால கேட்க நல்லா இருக்கு. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் மேபி இந்த மாதம் சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ண பார்த்தா நம்ம திரைப்பில் வந்து பிளான் பண்ணிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.